நண்பர்களே வணக்கம். சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோவில் ஒரு பேர் பிஞ்சஸ் வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதிலிருந்து எவ்வளோ லாபம் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சிமிரி தமிழா ஃபேமிலியோடு இணைந்துடுங்கள். வணக்கம். பிஞ்சஸுக்கு மெயினான ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினை, ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு வாட்ரு, இந்த ரெண்டும் வந்து நம்ம ரெகுலராக எந்த கேப்பும் இல்லாமல் கொடுக்கணும். ஸோ அதுதான் மெயினான காரியம். இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த ஃபுட் ஃபீடு வந்து ஒவ்வொரு செப்பரேட்டுக்கும் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் அஞ்சு இருந்ததுன்னா அஞ்சுக்குமே சேர்த்து ஒரே ஃபீடரு அப்படிங்கிற மாதிரி நம்ம புது ஏவரி செட்டப்பில் செட் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஐக்கானில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. அதே போல் தண்ணியும் வந்து இதில் தனித்தனியாக இருக்குது. பட் இப்படி இல்லாமல் ஆட்டோ வாட்டர் ஃபீடரும் நம்ம ஏவரி செட்டப்பில் புதுசாக செட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஐக்கானில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. புதுசாக நம்ம பண்ணியிருக்க இந்த ஐடியாவை நீங்களும் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வரும். ஸோ இப்போ இருக்கிற இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஓகே, ஏன்னா டக்குன்னு அவங்க இறை போட்டுடலாம். இதே இது நூறு பேர் ஐநூறு பேர் அப்படி இண்டிவிஜுவலாக போட்டிருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அவங்களுக்காக தான் நம்ம வந்து புது ஏவரி செட்டப்பில் எல்லாமே ஆட்டோவில் எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடில் நம்ம பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஃபுட் ஃபீடு மெத்தடு வந்து ஃபெயிலியர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தினை அப்படியே கண்டினியூஸாக வராது, ஒரு இடத்துல அது ஸ்டக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை அந்த உமியை ஊதி விட்டு அதுக்கப்புறம் குத்தி விட்டால் தான் அது இறங்கும் இந்த தினை. இந்த மெத்தடில் நம்ம வெளியே வச்சுருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வருது. இதே இது நம்ம கேஜுக்கு உள்ளே வச்சா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வராது. நம்ம கொஞ்சம் வேலை மிச்சம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதை வெளியே வச்சுருக்குறோம். ஸோ அதனால் இந்த பிரச்சனை வருது. அதே போல் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எரை டப்பாவில் எரை இருக்கிற வரை தான் பிஞ்சஸ் வந்து உள்ளே நிற்குது. எரை டப்பாவில் ஃபுல்லாக தினம் காலியாயிருச்சுன்னா அதில் ஒரு அரை இன்ச்சு கேப் இருக்குது, அந்த கேப்பில் வந்து பிஞ்சஸ் வெளியே ஓடி இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி நிறைய பிஞ்சஸ் ஓடி போச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் களையிறதுக்கு தான் நம்ம புது ஏவரி செட்டப்பில் ஆட்டோ ஃபுட் ஃபீடு போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அதே போல் வாட்டரும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒவ்வொரு கேஜிக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து டப்பா செட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம புது ஏவரி செட்டப்பில் ஆட்டோ வாட்டர் ஃபீடு வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ ஒரு நூறு பேர் செப்பரேட் போட்டிருக்கவங்க, ஐநூறு பேர் அந்த மாதிரி போட்டிருக்கவங்களுக்கு உண்மையில் பிரயோஜனமாக இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செப்பரேட் மெத்தடை பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் டைமாக பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் இது வந்து பார்ட் டைமாக பண்ணுறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகும். அதே இது நம்ம புதுசாக பண்ணியிருக்க ஏவரி செட்டப்பில் அந்த டைம் சேவிங் மெத்தடை வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். இப்போ வந்து நம்ம பிஞ்சஸில் லாப நஷ்டங்களை பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக ஒரு பிஞ்சஸ்னுடைய பேர் ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடல்ட்டு வந்து 4500 அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. அதே இது பட்டா வந்து ஒரு 300 முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன் இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து இதே பிஞ்சஸை வந்து 650 வரை விற்கிறாங்க. ஸோ ஆளை பார்த்து அவங்க விற்றுட்டுருக்குறாங்க. அதனால் இந்த வீடியோ பார்க்குற நம்ம நேயர்கள் கண்டிப்பாக நீங்கள் 650 கொடுத்து வாங்காதீங்க. நெஸ்ட் அவுட் சிக்கு வந்து 300 முந்நூற்றம்பது ரூபா தான். அதே போல் அடல்ட்டு பேர் வந்து மேக்ஸிமம் 450 வரை விலை கொடுத்து வாங்கலாம். ஸோ இதுதான் நார்மல் ப்ரைஸு. இப்போ நம்ம பார்த்துருக்குற இந்த கேஜி சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5x1.5x1.5. ஸோ இந்த கேஜிலையும் நான் வந்து செப்பரேட் ப்ரீடிங் போட்டிருக்கிறேன். அதே போல் 1x1.5 இந்த சைஸ்லேயும் ப்ரீடிங் போட்டிருக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிற வீடியோவை நான் போடுறேன். அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 1x1.5 அப்படிங்கிற ரேஞ்சில் ரொம்ப சின்ன கேஜாக போட்டிருக்காங்க. ஸோ அது எனக்கு ஐடியா இல்லை. நீங்கள் ஒரு 1.5x1 அந்த ரேஞ்சில் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதை விட என்னுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5x1.5x1.5. ஸோ இந்த ரேஞ்சில் கேஜ் போட்டு கொடுத்தீங்கன்னா பிஞ்சஸ் வந்து பக்காவாக ப்ரீட் ஆகிட்டு இருக்குது.
ஸோ அதுக்கும் நல்லா ஃப்ரீயாக பறக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். நாம் இதுவரை பார்த்தது ஃபின்ச்சஸ்க்கு மெயினாக கொடுக்க வேண்டிய ஃபுட்டு, வாட்ரு, அப்புறம் கேஜ் சைஸ், ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு பேர் ஃபின்ச்சஸில் நமக்கு எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ செலவு வரும், அதை பற்றி நம்ம இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். ஃபின்ச்சஸை பொறுத்தவரையில் 3 எக்கிலேருந்து நல்ல பேர் 7 எக்கு வரை லே பண்ணும். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு 3 சிக்கு, குறைஞ்சது ஒரு 3 சிக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா, சரிங்களா? ஒரு பேர் வந்து 300 ரூபா, மினிமம் 300 ரூபா அழகாக எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் சேல் பண்ண முடியுமா, இதெல்லாம் எடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்த்து அப்புறம் கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி இதில் உள்ளவங்க சேனல் வச்சுருக்காங்க, நிறைய பேர் வச்சுருக்காங்க, நீங்கள் அதில் போய் பாருங்கள். அவங்க 500, 1000 இண்டிவிஜுவல் ப்ரீடிங் அவ்வளோ போட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே ப்ரீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இந்த லாக்டவுனில் தான் இந்த மாதிரி ப்ரீடர்ஸ் வந்து இப்போ தான் உருவாகிட்டுருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னா, கடின உழைப்புக்கு ஈடு இணை இல்லை. ஸோ இதில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம், எல்லாருமே ஜெயிச்சிருக்கிறாங்க. நம்ம இப்போ தான் இதை நோக்கி வாரோம். ஸோ இப்போது ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரீடர்ஸ்க்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் பச்சிஸ் வளர்ப்பை விட ஃபின்ச்சஸ் வளர்ப்பு கொஞ்சம் லாபமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சிஸ் வந்து கொஞ்சம் இறைய வந்து விரைக்கும், ரொம்ப வேஸ்ட் பண்ணும். ஆனால் ஃபின்ச்சஸ் வந்து அந்தளவுக்கு வேஸ்ட் பண்ணாது. அதே போல் பச்சிஸினுடைய சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும், ஃபின்ச்சஸினுடைய சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஏரியாவுக்கு ஏற்றப்ப நம்ம இதை வளர்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் ஃபின்ச்சஸ் வளர்ப்பு வந்து ரொம்ப எளிய முறை. நம்ம வந்து தினையும் தண்ணியும் வந்து கரெக்டாக வச்சுட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கேஜில் 3 சிக்கு இருக்குது. ஸோ நீங்களே கனெக்ட் பண்ணுங்க, 3 சிக்கு 450 ரூபா. ஸோ இதுக்கு நம்ம செலவு பண்ணுற எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் 1/2 கேஜிலேருந்து 1 கேஜி வரைக்கும் உள்ளதான் தினை. ஸோ மேக்ஸிமம் 1 கிலோ தான் ஆகும் இது ஒரு கிளச்சு எடுக்கிறது. அதாவது எக் லே பண்ணதுலேருந்து சிக்கு வந்து நெஸ்ட் அவுட் ஆகிற வரை உள்ளது கணக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ தினை தான் ஆகும். 1 கிலோ தினை வந்து நம்மளுக்கு இப்போ 39 ரூபா ரேட்டில் கிடைக்கும். இது வந்து நான் வந்து ஹோல்சேலில் சொல்கிறேன். நம்ம ஒரு மூட்டையாக எடுக்கும், 50 கிலோ மூட்டையாக எடுக்கும்போது நம்மளுக்கு இதனுடைய தினை விலை வந்து 39 ரூபா தான் விழுது. இதே இதே நம்ம 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு வாங்கும்போது அது 45 ரூபா வரை விழுது. ஸோ இது வந்து ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும் தினை ரேட்டு. ஸோ நான் வந்து இன்றைக்கி உள்ள ப்ரைஸில் சொல்கிறேன், இது வந்து 39 ரூபா ஒரு கிளச்சு எடுக்கிறது. ஸோ ஒரு கிளச்சு வந்து எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40-45 நாளுக்குள்ளே ஒரு கிளச்சாக எடுத்துடும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்க 39 ரூபாயே ஒரு கிளச்சு எடுக்கிறதுக்கு அதிகம்தான் நான் சொல்லுவேன். ஸோ 3 சிக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 411 ரூபா லாபம் வரும். ஸோ நீங்கள் அந்த 11 ரூபா வேறு ஏதாவது செலவு பண்ணாலும் நம்மளுக்கு வந்து 400 ரூபா துண்டாக லாபம் வந்துடும். ஸோ இது வந்து நான் சொல்கிற 3 சிக்குக்கு தான் நான் சொல்கிறேன். இதே இது 4, 5 அப்படின்னு நீங்கள் சிக்கு அதிகமாக எடுக்கும்போது நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க எவ்வளோ லாபம் வரும் அப்படின்ட்டு. ஒரு 5 சிக்கு எடுத்திங்கன்னா அதனுடைய ரேட்டு என்னன்னு பார்த்துக்கோங்க, 750 ரூபா வரும். ஸோ 750 ரூபாயில் ஒரு 50 ரூபா நீங்கள் எடுத்திங்கன்னா 700 ரூபா லாபம் வரும். இது வந்து ஒரு பேருக்கு 700 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். ஸோ நான் வளர்த்துட்ருக்கிற பறவைகளில் எனக்கு வந்து ஃபின்ச்சஸ் வந்து நல்ல லாபகரமாக இருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, எவ்வளோ நமக்கு வரவு வருது, லாபமாக வருது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுடைய சஜஷனை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. ஸோ நிறைய பேர் வாய்ஸ் கேட்கலன்னு சொன்னிருந்தீங்க. ஸோ அதனால் மீண்டும் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.